நம்ம பசங்க இங்கேயும் வந்து ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு ஒருத்தன் ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. விளையாடு விளையாடு கவின், இன்னைக்கு நம்ம இழக்காத காசெல்லாம் அப்படியே பிடிச்சிருவோம். அரிசிக்கு இதெல்லாம் இது தூசி தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டோம். அவனுக்கு மத தடவை போகிறான், அடுத்த தடவை அவனும் நல்லா ஓட்டிடுவான். ஓகே, இதுதான் டே டூ. காலை பொழுது எந்திரிச்சாச்சு. இதுதான் லாஸ் வேகாஸ் அந்த ரூமோடைய வெளி வியூ, அவுட்டர் வியூ பார்க்குறோம். நிறைய மலைகள் சூழ்ந்த பகுதி தான் இது, நிறைய மலைகளும் டிராஃபிக்கு. இது பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த சர்க்கஸ் சர்க்கஸோடைய பில்டிங்கு, இதுக்குள்ளே தான் அந்த சர்க்கஸ்லாம் நடக்குது. இதுவும் ஒரு கசினோ தான். அந்த பக்கமும் வந்து மலைகள் தான், ஒரு ஒரு மலை சூழ்ந்த பகுதி தான் லாஸ் வேகாஸ். பக்கத்தில் டெத் வேலி இருக்குது, 2 hours கிராண்ட் கேனியன் இருக்குது, ஹூவர் டேமு, நம்ம அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ட்ரிப்பில். ஓகே ஓகே, நம்ம பசங்கள்லாம் இப்போ தான் எந்திரிச்சு பல் தேய்ச்சி தூங்கிட்டு இருக்காங்க, ஒரு பையன் தூங்கிட்டு இருக்கிறான். ஓகே, காலை வேலை பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. அடுத்து என்ன அப்டேட்டுங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து டே டூ. இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டாக வந்து லாஸ் வேகாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அத்தியாவசிய தேவையை நம்ம முடிக்கிறது தான் நம்மளுடைய வழக்கம். எங்களுடைய எங்கே நாங்கள் ட்ரிப்பு போனாலும் முதல்ல வால்மார்ட்டில் போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு தான் நாங்கள் அடுத்த வேலைக்கே நாங்கள் போவோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வேலையாக இங்கே வால்மார்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து நாங்கள் முக்கியமான திங்ஸான தண்ணி, அப்புறம் பால், அப்புறம் ப்ரெட்டு, ஜாமு, அப்புறம் ரைஸ் குக்கரு, சில ஐட்டம்ஸ்லாம் இங்கே வாங்க வேண்டியிருக்கு. காய்கறியெல்லாம் இங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய ட்ரிப்பை தொடங்கணும். முதல்ல இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இந்தியன் கிராசரியிலையும் போய் சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு தான் நாங்கள் வரப்போகிறோம். ஓகே, பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து வால்மார்ட்டில் அத்தியாவசிய பொருட்களை வாங்கிட்டுருக்குறோம். அதாவது நம்மளுடைய தக்காளி, அப்புறம் வெங்காயம், கிரேப்ஸு, இது வந்து ப்ரெட்டு ஏரியா, இது ப்ரெட்டெலாம் இங்கே வாங்கிட்டுருக்குறோம். ஓகே ஓகே, இப்போ நம்ம வால்மார்ட்டில் நம்ம வாங்கி முடிச்சிட்டோம். இந்தந்த ஐட்டம் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். அடுத்து நம்ம வந்து இந்தியன் கிராசரி, எங்கேயும் போய் கொஞ்சம் எண்ணெய் ஐட்டமு தயிர்லாம் வாங்க வேண்டியிருக்கு. இதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூமை பார்க்க போகணும். ஓகே, இதுதான் இந்தியன் கிராசரி. இது வந்து ராணின்னு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இங்கே லாஸ் வேகாஸில் இருக்குது, சஹாரா அவென்யூவில் இருக்குது. நம்ம பசங்க இங்கேயும் வந்து ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இங்கே நாங்கள் முக்கியமான எங்கள் எசென்ஷியல் ஐட்டம்லாம் இங்கே நம்ம வாங்கிட்டு நம்ம போவோம். அதுக்கு தான் இங்கே வந்தோம். உங்களுக்கு இந்தியன் கிராசரியை பற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா, நம்ம நீல்கிரீஸ் மாதிரி தான். நீல்கிரீஸு, கிரணு, அந்த மாதிரி ரிலையன்ஸு, ஃப்ரெஷ்ஷு, அந்த மாதிரியான கடை தான் இது. ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லா ஷாப்பிங்கும் முடித்தாச்சு. நம்ம வால்மார்ட்டு, இந்தியன் கிராசரிலாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போய் மத்தியான சாப்பாடையும் சாப்பிட்டாச்சு. இப்போது மத்தியானம் 2 மணி. இப்போ நம்ம வந்து இதான் சர்க்கஸ் சர்க்கஸ் கசினோவில் நம்ம இப்போ நடந்து போகிறோம். இந்த சர்க்கஸ் சர்க்கஸோடைய வாக்கிங் டூர், இந்த கசினோவில் என்னென்னலாம் இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்த்து. இதுதான் இந்த ஒவ்வொரு லாஸ் வேகாஸில் வந்து ஒவ்வொரு கசினோ இருக்குது, நிறைய கசினோ நிறைய இருக்குது. சர்க்கஸ் சர்க்கஸுங்கிறது இது வந்து ஒரு கசினோ. இது இந்த மாதிரி பெலாஜியோ, அப்புறம் மெக்டலினா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. மேண்டலேஸ் பே மாதிரி நிறைய கசினோ இருக்குது. நீங்கள் கூகுள் அடிச்சிங்கன்னா நிறைய கசினோ வரும். எல்லாத்துலேயுமே வந்து ஹோட்டலு, ரிசார்ட்டு, எல்லாத்தையும் பேக்கேஜாக அவன் பண்ணுறான். நம்ம அப்படியே இங்கே வந்து ஐக்கிய மேற வேண்டியதான். ஏதாவது ஒரு இதில் நம்ம போனாலுமே எல்லா இடத்துக்கும் போன மாதிரி தான். அதாவது
ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி லாஸ் வேகாஸுக்கு இந்த சர்க்கஸ் சர்க்கஸ் பதம். ஓகே என்ன கவின் விளையாடு விளையாடு கவின், இன்னைக்கு நம்ம இழக்காத காசெல்லாம் அப்படியே பிடிச்சிருவோம். அப்பா மாதிரி எல்லாமே இசைதான் உனக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு நாங்கள் டிக்கெட் எடுத்தாச்சு. ஒருத்தருக்கு ஒரு இப்போ அதாவது 48 inch ஹைட்டுக்கு மேலே இருக்கிற பையனுக்கு ரெகுலர் டிக்கெட்டு அதாவது $40, அப்புறம் 48 inch கீழே இருக்கிறவங்களுக்கு ஜூனியர் டிக்கெட்டு அது வந்து $20. இங்கே இருக்கிற ரைட்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க போய்க்கலாம். ஓப்பன் டில் மிட்நைட்டு அதான் இதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு. ரெண்டு பேரும் இப்போ வந்து எங்கே உட்காரலாங்கிறது தான் இப்போ அவங்க யோசிச்சுட்டுருக்காங்க. ஓடிச்சு ஓட்டுறா, ஓடிச்சு ஓட்டு, ஓடிச்சு ஓட்டு, ஓடிச்சு ஓட்டு, நல்லா ஓடிச்சு ஓட்டு. ஓ இவங்க இது பண்ணாதான் ஓடுது போல. அதான் நினைச்சு அந்த பசங்க நல்லா சமத்தா நின்னுச்சு. நல்லா ஓடிச்சு ஓட்டுறா, ஓடிச்சு ஓட்டு, ஓடிச்சு ஓட்டு. அதனால திருப்பிடா, திருப்பு திருப்பு, திருப்பி ஓட்டு, ஓட்டு 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 ஓட்டு. அரிசிக்கு இதெல்லாம் இது தூசி தூசு தட்டுற மாதிரி தட்டிட்டான். அவனுக்கு முதல் தடவை போகிறான், அடுத்த தடவை அவனும் நல்லா ஓட்டிடுவான்.
Turn the wheel. திருப்பு ஓட்டு என்ன திருப்பு திருப்பிட்டானே. இதுதான் அந்த சர்க்கஸ் உடைய பில்டிங்கு, இந்த கசினோவுடைய பில்டிங்கு. இது ஒரு பில்டிங்கு அங்கே ஒன்று இருக்குது, சர்க்கஸ் பில்டிங்னு ரெண்டு பில்டிங் இருக்குது. இதில் நல்ல ஒரு பெரிய இதுதான், நல்ல வசதியான நல்ல பெரிய கட்டடம் தான் இருக்குது. ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ரெண்டுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜ் வேறு போகுது, பெரிய டோம்லாம் வச்சு. நாங்கள் இந்த பில்டிங்கில் தான் இருக்கிறோம். நாங்கள் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குற பில்டிங்கில் தான் நாங்கள் இருக்கிறோம். அங்கேருந்து தான் நீங்கள் நம்ம இந்த டாப் வியூலாம் பார்த்து, நம்ம அவுட் சைட் வியூலாம் பார்த்தோம். அங்கே நாங்கள் நம்ம வந்து 18th ஃப்ளோரில் நாங்கள் இருக்கிறோம், ஹோட்டல் ரூமு. இதுதான் சர்க்கஸ் பில்டிங்கு. இது வந்து சர்க்கஸ் உடைய புலவார்டு, அவனுங்களுக்குன்னு தனியாக ஒரு புலவார்டு வச்சுருக்காங்க. அதாவது இங்கே லாஸ் வேகாஸ் வந்தீங்கன்னா ஹோட்டலு, அதாவது ஜேசின்னு நம்ம அமெரிக்கன் எக்ஸ்டெண்டட் ஸ்டே, அதெல்லாம் இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அங்கே வந்து இதை விட காஸ்ட்லி. அங்கே எடுத்தீங்கன்னா இங்கே சர்க்கஸ் எடுத்தீங்கன்னா கம்பேர் டு தி அந்த நம்ம நார்மல் ஹோட்டலோட ப்ரைஸை விட இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ப்ளஸ் இங்கே நிறைய அட்ராக்ஷன்ஸும் இங்கே இருக்குது. ஒரே இடத்துல எல்லாமே முடிஞ்சிடும், கசினோவும் முடிஞ்சிடும், கிட்ஸு ப்ளே ஏரியா இருக்குது, எல்லாமே முடிஞ்சிடும். அதனால் இது பெர்ஃபெக்ட் ஃபார் யர் ஃபேமிலி. அதுதான் சர்க்கஸோடைய சிறப்பம்சம்.